بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وهو ولي الصالحين، والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராவுடைய தொடர் பாடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து ஆரம்பமாக செய்த பிரதானமான விடயங்களை பற்றி நாம் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை நிலைநாட்டினார்கள். அந்த மஸ்ஜித் உயிரோட்டம் உள்ளதாக, ஹயாத்தாக எல்லா நேரமும் அமல்கள் நடக்கக்கூடிய ஒரு மஸ்ஜிதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஸ்ஜித் அமைத்திருந்தார்கள். மஸ்ஜிதில் நடந்த அமல்களை பற்றியும் அஸ்ஹாபு சுஃபாக்களுடைய விடயங்களை பற்றியும் நாம் பார்த்தோம். அதிலிருந்து தான் முழு உலகத்துக்கும் முன்மாதிரியான சஹாபாக்கள் உண்டாகினார்கள் என்ற விடயத்தையும் நாம் தெளிவாக பார்த்தோம். இந்த காலத்திலையும் மனிதர்களுடைய முன்னேற்றத்துக்கும் சீர்திருத்தத்துக்கும் அதே ஒரு வழிதான் எங்களுக்கு மீதமாக இருக்குது. வேற எந்த வழியின் மூலமாகவும் மனிதர்களை எங்களுக்கு சீர்திருத்த முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதை மையமாக வைத்து தான் சமூகத்துடைய எல்லா அமல்களையும் செய்தார்கள். இரண்டாவதாக, முஹாஜிரீன்கள் அன்சாரிகளுக்கு மத்தியில் ஒரு சகோதரத்துவத்தை உண்டாக்கினார்கள். எங்களுக்கு பலவிதமான உறவுகள் இருக்குது, சகோதரத்துவங்கள் இருக்குது. ஒன்று எங்களுடைய இரத்த உறவு, அது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த இரத்த உறவு எவ்வளோ முக்கியமானது அல்லாஹிடத்தில். சொந்த இனபந்தக்களை முறிக்கக்கூடியவர்களுக்கு ரமதானுடைய மாதத்திலேயும் அவருக்கு பாவமன்னிப்பு இல்லை என்ற கருத்தின் அடிப்படையில் ஹதீஸில் இருக்குது. அதே போல பிரதானமான ஒரு மிக முக்கியமான ஒரு உறவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அதுதான் ஈமானை அடிப்படையாக வைத்து உண்டாகக்கூடிய உறவு, இஸ்லாமிக் பிரதர்ஹுட். இந்த உறவை பற்றி நாளை கியாமத்தினால அதே போல கபூர்ல கேட்கப்படக்கூடிய ஒரு உறவாக இருக்கு. இதே போல பொதுவாக நாம் அனைவரும் மனிதர்களின் அடிப்படையில், அல்லாஹுடைய படைப்பின் அடிப்படையில் அந்த உறவுகள், அந்த ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு வரையறை, ஒரு எல்லையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார். இந்த உறவு இந்த எல்லையை மீறக்கூடாது. ஒரு காஃபிர் மனிதனின் அடிப்படையில் எங்களுக்கு உறவு இருந்தாலும் அவருடைய உறவு அது மட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. ஈமானுடைய விடயத்தில், இஸ்லாத்துடைய விடயத்தில் அதில் அந்த நேரத்தில் அந்த உறவுக்கு எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க முடியாது. அந்த உரிமை பாதுகாக்கப்படணும், ஆனால் முன்னுரிமை கொடுக்கணும் ஈமான் இஸ்லாத்துடைய உறவுக்கு. அது சஹாபாக்கள் அவங்களோட வாழ்க்கையில வெளிப்படுத்தினார்கள். அதை நாம் கண்டோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனை இஸ்லாத்துக்கு எதிராக இருந்ததின் காரணமாக கொலை செய்யவும் தயாராக இருந்தார்கள். ஏன், அந்த உறவு அந்த இரத்த உறவை விட மிக முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு உறவாகத்தான் இந்த உறவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சகோதரத்துவத்தை உண்டாக்கினார். அதே போல இந்த காலத்திலேயும் முஸ்லீம்களுடைய வீழ்ச்சிக்குரிய அடிப்படை காரணம் இந்த உறவை நாங்கள் முறிச்சிருக்கிறோம். இந்த உறவு இன்னும் ஒழுங்கான முறையில் பாதுகாக்கப்பட்டில்லை. இந்த உறவு திரும்பவும் முயற்சிகள் செய்து திரும்பவும் இந்த உறவை கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்குது. அது ஈமானுடைய உணர்வோடு தான். யாருக்கு ஈமான் இருக்குதோ, யாருக்கு ஈமானுடைய உணர்வு இருக்குதோ, அவருக்கு தான் மற்ற முஸ்லீம் சகோதரரை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீ மா யுஹிப்பு நஃப்ஸி. உங்களை யாருமே ஈமான் கொள்ள மாட்டீங்க எது வரைக்கும் நீங்க உங்களுக்கு விரும்புறத உங்களோட சகோதரருக்கு விரும்பாத வரை. அல்லாஹ் அக்பர். சஹாபாக்களுடைய, குறிப்பாக அன்சாரிகள் முஹாஜிர்களுடைய அந்த உறவு உடையத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை புகழக்கூடிய அளவுக்கு சிறுன அலா அன்ஃபுசிஹிம் வலவ் கான பிஹிம் ஹசாசா, அவங்க அந்த விஷயத்தின் பக்கம் தேவை உள்ளவர்களாக இருந்த நிலைமையிலையும் அவங்க மற்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு அந்த உணர்வுகளை அவங்க ஈமானுடைய உணர்வின் காரணமாக உண்டாகி. மூணாவதாக பிரதானமான ஒரு விடயம் தான், அதுதான் மதீனால வாழக்கூடிய எல்லா மக்களையும், இது ஒரு பிரதானமான விடயம், எல்லா மக்களையும் வசீகா அஸ்ஸஹீஃபா, எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு யாப்பை, ஒரு சட்ட நிதியை, நாங்கள் சொல்லுவோம் ஒரு சட்ட நிதி, ஒரு யாப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினாங்க. இது மதீனான்னு சொல்றது இது ஒரு 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 கிண்டமாக,
ஒரு ஒரு சாம்ராஜ்யமாக இப்ப இது ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே வருது. இங்க வாழக்கூடிய எல்லா குடிமக்களும் எந்த நிலைமையில அவங்க பார்க்கப்படணும். அதில் ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாஸா கிதாபும் மி முஹம்மதி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் மின் குரைஷ் வ அஹ்லி யஸ்ரிப் வ மன் தபிஅஹும் ஃபலஹிக பிஹிம் வ ஜாஹத மஅஹும். பாருங்க இதுல எவ்வளவு எத்தனை பேர். இது ஹாஸா கிதாப், இது ஒரு புத்தகம், நான் எழுதுறேன் இந்த ஒரு யாப்பை. இந்த யாப்புடைய ஆரம்பம் மி முஹம்மதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மி முஹம்மத் ரசூலில்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து இந்த ஒப்பந்தம் யாப்பின் சொல்லும் போது ஒரு பைஆ, இந்த ஒரு ஒப்பந்தம். இப்ப இந்த நாட்டில் நாங்கள் சிட்டிசன் என்று சொல்லும் போது எங்களுக்கு ஐடென்டி கார்டு தருவாங்க, நாங்கள் பாஸ்போர்ட் எடுப்போம், அப்ப நாங்கள் ஆட்டோமேட்டிக்காவே இந்த நாட்டுடைய சில சட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று சொல்றதான் அர்த்தம். அதான் அர்த்தம். இப்ப இதுதான் இந்த யாப்பை பைனல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் மின் குரைஷ், முஃமின்களுக்கும் குரேஷியலுடைய முஸ்லிம்களுக்கு மத்தியில், அஹ்லி யஸ்ரிப், யஸ்ரிப்ல வாழக்கூடிய. ஏன் யஸ்ரிப்னு சொன்னாங்க? இது பழைய பேர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல இந்த யஸ்ரிப் என்ற வார்த்தையை பயன்படுத்துறது. ஆனா பழைய பேர் எல்லாருக்கும் அதுதான், மதீனத்து ரசூல் என்றது புதிய பேர். அதனால பழைய பேர் உண்டாக்கினாங்க, யஸ்ரிப்ல வாழக்கூடிய மதீனால வாழக்கூடிய எல்லா மக்களும் ஓமன் தபி ஆகும், அவங்களோட இருக்கக்கூடியவங்க ஃபலஹிக பிஹிம் அவங்களோட சேரக்கூடியவங்க, வஜாஹத மஅஹும் அவங்களோட யுத்தம் செய்யற இவங்க முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லாரையும் உள்ளடக்கூடிய ஒரு கோட்பாட்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு விடயத்தை நாம் விளங்கணும். நாம் சமூகமாக வாழ வேண்டும் என்றால் எங்களுக்கு மத்தியில் சில கோட்பாடுகளில் சில ஒப்பந்தங்களில் நாம் ஒன்றுபட வேண்டும். அப்படி ஒன்றுபடவில்லை என்றால், ஒவ்வொருத்தரும் நினைச்சமாய் வாழ ஆரம்பிச்சோம் என்ற ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஒரு அழகான கோட்பாட்டை எங்களுக்கு உண்டாக்கல. அப்ப ஈமான் நல்ல அமல்ல ஒரு பிரதானமான ஒன்றுதான் இதாஅத், அடிப்பணிகிறது. அடிப்பணிது ரெண்டு விஷயம், ஈமானும் இருக்கணும் அடிப்பணியும் வேணும். அதுக்கு ரெண்டு அழகான உதாரணம் உங்களுக்கு முன்வைக்கலாம். அபு தாலிப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியப்பா, இவருக்கு அன்பு இருந்துச்சு, முஹப்பத் இருந்துச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தாங்க, ஆனா அடிப்பணியல்ல. எதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தியாகம் செய்ய தயாராக இருந்தாங்க, தியாகம் செஞ்சாங்க. அடிப்பணியல்ல, இதா செய்யல, அல்லாஹ் ஹிதாயத்தை செய்வாங்க. மதீனால அப்துல்லா இப்னு உபை முனாஃபிக், அப்துல்லா இப்னு உபை முனாஃபிக், அவன் உள்ளத்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கல, உள்ளத்துல நயவஞ்சகத்தனம், பொறாம கோபம் இருந்துச்சு, ஆனா அடிப்பணிஞ்சார். ஃபஜ்ருக்கு முதல் சஃப்ல இருப்பார், ஃபஜ்ருக்கு முதல் சஃப்ல இருப்பார், ஏன் நிஃபாக் தனத்துல தான். இந்த ரெண்டும் இவங்க ரெண்டு பேருக்கும் அல்லாஹ்வுடைய ஹிதாயத் வழி காட்டி கிடைக்க, ரெண்டு பேரும் போன இடம் நரகம். இது வரணும், ஒரு அடிப்பணியக்கூடிய ஈமான் அமலோட வரக்கூடியதான் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இது ஒரு கோட்பாட்டை உண்டாக்கினாங்க, எல்லாரும் உண்டு போறோம். அதுல ஒரு விஷயத்தை, இன்னகும் உம்மத்துன் வாஹிதத்தும் மின் தூனின் நாஸ், மிக முக்கியமான தற்காலத்துல தேவையான முடியும். முழு குளோபல்ல நாங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை, இன்னகும் உம்மத்துன் வாஹிதா, இவங்க அனைவரும். இது எப்படி சொல்றாங்கடா, முஸ்லிம் முஸ்லிம் அல்லாத எல்லாரும் இந்த கோட்பாட்டுக்குள்ள யாரெல்லாம் இந்த ஒப்பந்தத்துக்கு என்னை அடிப்பணிறாங்களோ, நாங்கெல்லாம் ஒன் நேஷன், இன்னகும் அவர்கள் அனைவரும் உம்மத்துன் வாஹிதா மின் தூனின் நாஸ், மத்த மக்கள் இல்லாம இவங்க எல்லாரும் ஒரு நேஷன். அல்லாஹ் அக்பர். இப்ப நாங்க சொல்லுவோமே, இப்ப இந்த காலத்துல இப்படியான ஒரு பேச்சு போகுது, நாங்க ஸ்ரீலங்கன், இலங்கை வாழும் கூடிய ஸ்ரீலங்கா நேஷனலிட்ட ஒரு ஒரு தலைப்பு கீழே வரணும். எங்களுக்கு மதீனாலேயும் ஒவ்வொரு கோத்திரங்களுக்கு மத்தியில சில சில தனிப்பட்ட கோட்பாடுகள் இருந்துச்சு, தனிப்பட்ட நடவடிக்கைகள் வழிமுறைகள் இருந்துச்சு. அந்நிய இதுக்குள்ள யாரு, யகூதிகள் இருக்கிறாங்க, முஹாஜிர் யகூதிகள் இருக்கிறாங்க, நசரானிகள் இருக்கிறாங்க, என்னை முஷிக்கள் இருக்கிறாங்க, இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்க ஒப்பந்தத்துக்கு மாற்றம் செஞ்ச நேரத்துல தான் என்னை ஹைபர்ல யகூதிகளுக்கு எதிராக ரசூல் யுத்தம் செஞ்சாங்க, இந்த ஒப்பந்தத்துக்கு மாறு செஞ்சாங்க. ஹைபருக்கு போனாங்க, இந்த ஒப்பந்தத்துக்கு இவங்க மாறு செஞ்சாங்க. இவங்க அடிப்பணிஞ்சு அப்புறம் ஒப்பந்தத்துக்கு மாறு செஞ்சதுனால ரசூல் ரைட், அல் முஹாஜிரூன மின் குரைஷ் அலா ரிபாத்திஹிம் யதஆக்கலூன பைனஹும் வஹும் யஃப்திதுன அனாயதும் பில் மஅரூஃப் வல் கிஸ்த் பைனல் முஃமினீன். இப்போ ஒவ்வொரு கோத்திரத்துல இது எந்த அளவுக்குண்டா, இது மிக முக்கியமான விஷயம். யாப்ப பாருங்க, இந்த உலகத்துக்கு எப்படி ஒரு யாப்ப டிசைன் பண்ணணும் என்றத அறிமுகப்படுத்தினதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாட்டுடைய யாப்ப எப்படி அமைஞ்சிருக்கும், மக்களை வழி நடத்தக்கூடிய. இதுல மதீனால வாழ்ந்த ஒவ்வொரு கோத்திரத்தை பத்தியும் என்ன
அவங்களோட பேரோட குறிப்பிட்டிருக்கு. அவங்க அவங்களுடைய வளமையான நடவடிக்கைகளோடு அவங்களோட உரிமைகளோடு இருப்பாங்க. ஆனா மற்றவங்களோட நடந்து போலும் பில் மஃரூஃப் வல் கிஸ்த் பைனல் முஃமினீன், முஃமின்களுக்கும் மற்றவங்களோட மஃரூஃபாக நல்ல முறையில் நீதமான முறையில் நடந்து கொள்வாங்க. நாங்கள் குரேஷ், நாங்கள் அன்சாரிகள், நாங்கள் இந்த கோத்திரம்னு சொல்லி எங்களுக்கு சூப்பர் பவர், நாங்கள் நினைச்சது செய்யலும், அப்படியான ஒரு கோட்பாடு இல்லை. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப எல்லாரையும் ஹவுஸ் ஒவ்வொருக்கும் பனு அமர், பனு நஜார், பனு சாயித், எல்லாம் பனு ஹாரிஸ், இது ஒவ்வொரு கோத்திரத்தையும் உள்ளடக்கி அதுக்கு பின்னால இன்னொரு மூமினுக்கு எதிராக உதவி செய்ய மாட்டார். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு எதிராக உதவி செய்ய மாட்டார். இந்த கோட்பாட்டுக்குள்ள வந்திருக்கிற யாருமே அவங்களுக்கு எதிராக யாருமே அநீதியாக யாருமே செய்ய மாட்டான், உதவி செய்ய மாட்டான், அதை பாதுகாப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை தெளிவாக சொன்னாங்க. இது ஒரு மிக முக்கியமான, இஸ்லாம் ஆரம்பத்தில் அரபிகளுக்கு இறங்கினாலும் குர்ஆன் அது ஆரம்பத்திலிருந்தே அந்த சந்தேகத்தை இல்லாமாக்கிட்டு ஒமா அர்சல்னாக இல்லா காஃபத்தி பஷீரா ஒனிதீரா, நான் உங்களை முழு மனித சமூகத்துக்கு அச்சமூட்டு எச்சரிக்கை செய்களை தவிர இல்லாம வேற எந்த ஒரு நபியாக நான் அனுப்பிவிக்கல. அப்படின்னா முழு மனித சமுதாயத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிவிட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித சமுதாயத்துக்கும் அனுப்பிவிட்டார். இதுல ஒரு பிரதானமான ஒரு விஷயத்துல, இது யாருக்கும் ஒரு சிபியரிட்டி, அவரை விட இவர் பெரியவர், இவரை விட அவர் பெரியவர் என்ற எந்த ஒரு கருத்தும் இதுல உள்ளடக்கப்பட்டில்லை. எல்லோரும் சமமானவர்கள், இந்த யாப்புக்குள்ள எல்லாரும் சமமான, பணக்காரர், ஏழை, படித்தவங்க, படிக்காதவங்க, கோத்திரம். ஏன் இது அந்த காலத்துல இது இருந்துச்சு? இப்ப இங்கே மீக்கு பெரும்பான்மை சிறுபான்மை இல்லை. நாங்கள் தான் ஜனத்தொகளை கூட எங்களுக்கு உரிமைகள் கூட வேணும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் சம உரிமை. நாங்கள் தனித்தனி நபருக்கும் சம அந்த உரிமைகள் கொடுக்கப்பட்டது. அதுல ஆண்களுடைய உரிமை, பெண்களுடைய உரிமை, இது அனைத்தும் கிட்டத்தட்ட இதுல ஒரு 48 க்ளோஸ்கள் இதுல உள்ளடக்கி இருக்குது. நான் சுருக்கமாக ஒன்று சொல்லிட்டு வரேன். அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹூதிகளையும் உண்டாக்கின, வைன்னஹு மன் தபியனா மினல் யஹூத் ஃபஇன்ன லஹு நஸ்ர் வல் உஸ்வா கைரன் மத்லூமீன் வலா முதனாசிரின் அலைஹி. அல்லாஹ் சொன்னாங்க யஹூதிகளுடைய விடயத்து, ஃபஇன்ன லஹு நஸ்ர், அவங்களுக்கு நாங்க உதவி செய்வோம். அவங்களுக்கு உதவி செய்யும் இப்படி அநியாயமான விடயத்துல இல்ல. அவங்க ஏதாவது அநியாயம் செஞ்சு யாருக்கு சரி அநீதி இழுத்து வந்தா உதவி செய்ய மாட்டோம். அநீதி இல்லாம நியாயமான விடயத்துல நாங்க அவங்களுக்கு உதவியோட இருப்போம். முஸ்லீம்கள் எல்லோரோடும் வஇன்ன ஸில்மல் முஃமினீன வாஹிதா லா யுஸாலி முஃமினுன் தூன முஃமினின் ஃபீ கிதாலின் ஃபீ ஸபீலில்லாஹ் இல்லா அலா ஸவாஇன் வஅத்லின் பைனஹும். முஸ்லீம்கள் எல்லோரோடும் சமமான முறையில் நடந்து கொள்வாங்க, சமமான முறையில் நடந்து கொள்வாங்க. ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு எதிராக யுத்தம் எடுக்க மாட்டார். அல்லாஹு அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடயத்துல இத பாதுகாத்தான். அபூசர் அல் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு, சம்பவம் ஞாபகம் வருது. அபூசர் அல் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹுக்கும் ஒரு ஆரம்பத்துல அடிமையாக இருந்த, நான் நினைக்கிறேன் ஜெயித் இப்னு ஹாரிஸ் இல்லாட்டு உசாமா, சரியா பேர் நினைவில்லை. வாக்குவாதம் வந்துட்டு அபூசர் அல் கிஃபாரி ரதியல்லாஹு பேசிட்டு போகல, எப்ன சௌதா, கருப்பியின் மகனே என்று கூப்பிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? கருப்பியின் மகனே. அவ தாய் வந்து ஒரு ஆப்பிரிக்காவை சேர்ந்த கருத்த நிற ஒரு பெண். இந்த சஹாபி ஆத்திரத்துல வந்து ரசூல் சொன்ன, யார் ரசூலல்லாஹ், அபூதர் ரிஃபார் இப்படி சொல்லிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் ரிஃபார் ரலியல்லாஹு சொல்லல, நீங்க இப்படி சொன்னீங்களான்னு அந்த வார்த்தையை திரும்ப ரிப்பீட் பண்ணவும். ஏன் நீங்க அவருடைய தாய பெற்றார குறை கூர்ண முறையில வார்த்தைகளை பாவிச்சிங்க அபூதர் ரிஃபாரி? நீங்க எனக்கும் அவருக்கும் வாக்குவாதம் வந்துச்சு. வாக்குவாதம் வந்து அவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஆத்திரப்பட்டு என் வாயால் இது வந்துட்டு சொன்னாங்க, அபூசர் உங்கள இன்னும் ஜாஹிலியாவுடைய ஒரு விடயம் இன்னும் இருக்கு, ஜாஹிலியாவுடைய இந்த விடயம் இருக்கு. இந்த முறையில் அழைக்கிற கூட நிறத்துல கருப்பு, நிறத்துல வெள்ள, அந்த கோத்திரம், இந்த கோத்திரம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தாழ்வு இதுவும் இல்லை. இந்த உலகம் எப்படி ஆக்கி வச்சிருக்கங்கிற மென்டலிட்டியில நாங்கள் வாழக்கூடிய இடங்கள் எங்கள்கிட்ட இன்னும் இருக்குது. புதுசாக இஸ்லாத்து வந்தவங்களை நாங்கள் கொஞ்சம் எவ்வளோதான் சொன்னாலும்
கொஞ்சம் தரம் குறையதான் பார்க்குறோம், இருக்குதா இல்லையா? கருத்து நிறம் வர கொலை கொஞ்சம் யோசிக்கிறோம். இது எங்களோட மென்டலிட்டி அப்படி மாற்றி வச்சிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு ஒரு சம உரிமையை விளங்கப்படுத்தினாங்கடா, மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்க. மேராஜுக்கு போயிட்டு வந்த நேரத்தில் சொன்னாங்க, யாரு பிலால் பின் ரபாஹ் ரதியல்லாஹு அன்ஹு அடுமை, யாருமே கணக்கெடுக்கல, மக்கால யாருமே அவங்கள கணக்கெடுக்கல. அவங்களோட மஜ்லிஸ்ல எப்படி இருந்தாங்க, பெரிய ட்ரீட்மெண்ட் வேற. இன்னும் இலங்கையில சில சில இனத்துல இது இருக்குது. சில வீட்டுகளுக்கு போனா கீழ் ஜாதின்னு உட்கார வைக்க மாட்டான், கீழ் ஜாதிக்கு கொடுக்கற கோப்ப வேற வச்சுக்கிறாங்க. அல்லாஹு நவுஸ் பில்லாஹ் பார்த்தோம், இஸ்லாம் வந்து இது எல்லாமே இல்லாம கீழ் ஜாதி மேல் ஜாதி ஒன்றும் இல்லை, நாங்க எல்லாம் சமமானோம், எல்லாரும் மனிதர்கள். இந்த சமத்துவத்தை இந்த யாப்புல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குறாங்க. சமத்துவத்தை, எல்லாருடைய உரிமையும் பாதுகாக்கப்படணும், எல்லாருடைய உடைமைகளும் பாதுகாக்கப்படணும். ஒரு முஃமினுடைய எந்த அளவுக்கு இந்த யாப்புல கொண்டாடப்பட்டிருக்குதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார், ஒரு காபாவுடைய பொறுமதி எவ்வளவு பொறுமதி, காபா காபா எவ்வளவு பொறுமதியா. காபாவை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை விட ஒரு முஃமினுடைய மானம் பண உயிரும் மானம் திமா உயிரும் மானமும் பணமும் இதை விட சிறந்ததல்லாம். ஒரு முஃமினுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஃமினுடைய மானத்தை, ஒரு முஃமினுடைய உயிரை அநியாயமாக எடுக்கப்படும் போது அல்லாஹ் அதை போல வேற எந்த ஒரு விடயத்துக்கும் அல்லாஹ் கோவப்படுறல. ஒரு முஃமினுடைய மானம், இந்த சமூகத்தில் இதை நான் பாதுகாக்க தேவை, ஒரு மினுடைய விடயங்களை. இப்ப அபூதர் கிஃபார் தான் இந்த பாடம் இருக்குது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பாடம் ஞாபகத்தை சொன்னாங்க, இவங்க இருக்கிறாங்களே உங்களுக்கு கீழே வேலை செய்யறாங்க, வேலை செஞ்சதுக்கு நாங்க முதலாளி நீங்க தொழிலாளின்னு சொல்லி ரெண்டு ஸ்டாண்டர்ட் இல்லை. சொன்னாங்க ரெண்டு பேரும் நீங்க சாப்பிடுற சாப்பாடுல அவங்களுக்கு கொடுக்கணும் சாப்பாடு, நீங்க உடுக்குற ஆடையில நீங்க அவங்களுக்கு கொடுக்க கொடுக்கணும். அல்லாஹ் நீங்க சாப்பிடுற சாப்பாடு தான் அவங்களுக்கும் தின கொடுக்கணும். அல்லாஹ் உங்களுக்கு கீழே எல்லாம் வச்சிருக்கிறான். நிலைமை மாறலாம், உலகத்துல மாறிக்குது, உலகத்துல நிலைமையில் மாறிக்குது. சில பொஸ்மார் முதலாளிமார் அவங்கள்ட்ட தொழிலாளி இருந்தாங்க, தொழிலாளிகளுடைய பிள்ளைகள்ட்ட கீழே இந்த முதலாளிட பிள்ளைகள் வேலை செஞ்சுக்கிறான். அல்லாஹ் தலை மாத்தி வச்சுக்கிறான். அதனால நாங்க அவங்களோட எப்படி நடந்து கொள்றோம், இதெல்லாம் எங்களை சோதிக்கலாம் அந்த நிலைமை வச்சுக்கிறான். அந்த அபூதர் ஹிஃபாரி ரதியல்லாஹு எந்த அளவுக்கு அந்த பாடம் அவங்களோட உள்ளத்துல ஞாபகம் இருந்துச்சுண்டா, அவங்க ஒரு ஆடையை வாங்கினா அந்த ஆடையை ரெண்டா பிரிப்பான், ரெண்டு ஆடையை வாங்கி அதுல ஒரு அரவாசி அவர் உடுப்பாரு, மத்த அரவாசியோட ஜாயின் பண்ணி மத்த அரவாசி, இப்ப ரெண்டு ஆடை இருப்பார், ஒரு ரெண்டு முறையே சமமாகிக்கணும். இந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தில் இந்த ஆழமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வார்னிங் எச்சரிக்கை, இது ஜாஹிலியாவுடைய ஆழமா பதிஞ்சிட்டு. ரெண்டு ஆடை வாங்குவாரு, ரெண்டே ரெண்டா பிரிப்பாரு, இதுல அரவாசி அதோட ஒட்டுவாரு, அந்த அரவாசி அதோட ஒட்டுவாரு, ஒட்டிட்டு அப்படிதான் ஒடுப்பார். அவரும் அவருடைய அடிமையும் ஒரே மாதிரி தான் ஒடுப்பாங்க, அப்படி அரவரவாசி எடுத்துட்டு வருவோம். ஏன் நீங்க கொடுக்க அதே நீங்க ஒடுக்கிறாட அவங்க அந்த அளவுக்கு, இது ஒரு உச்சகட்டம், ஆனா அந்த அளவுக்கு போனாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடயத்தை தெரியும், பிலால் பின் ரபாஹ் ரதியல்லாஹு அன்ஹு எவ்வளோ அந்த காலத்துல சமூகத்துல யாரும் கணக்கெடுக்கல, அவங்க இருக்கிற இடத்துல அவங்களுக்கு வந்தா வெளியே, இப்ப நாங்க வெளியே தின்ன கொடுக்கறோம் அப்படிதான் கொடுப்பாங்க. அல்லாஹ் பாதா அவங்களோட மஜ்லிஸ்ல உட்கார, அவங்க உட்கார்ந்து எழும்பினா அந்த இடத்துல புட்டுவத்துல உட்கார மாட்டாங்க, மாத்துவாங்க வேற உட்கார, அந்த அளவுக்கு நிலைமை. மேராஜுக்கு போயிட்டு வந்து சொன்னாங்க, யா பிலால், பிலால் உங்களோட காலடியில சத்தத்தை நான் சொர்க்கத்துல கேட்பேன். எப்படி ஒரு அந்த கருத்த நிற நிறத்துல கருப்பு யாரும் கணக்கெடுக்கல, ஆனா இஸ்லாம் எவ்வளவு பெரிய அந்தஸ்து, இஸ்லாத்துல நிறமோ அல்லது உங்களோட பணமோ உலகத்துடைய எதுவும் இல்லை, எல்லாரும் ஒரு சமம், எல்லா மனிதர்கள். ஆனா அவன் ஒவ்வொருத்தருடைய அந்தஸ்து ஒவ்வொருத்தருடைய நிலைமையை வச்சு நாங்க என்ன செய்யணும் அதை நடந்து கொள்ள தெரியும். தெளிவாக இது வெளிப்படுத்தினோம். ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்துல கூட மக்காவுடைய வெற்றி நடக்குது, வந்தாங்க காபாவுக்கு மேல யார் ஏத்தினாங்க, அல்லாஹு அக்பர், பிலால் பின் ரபாஹ் ரதியல்லாஹு ஏத்தினாங்க, ஏத்தி சொன்னாங்க அஸ்தின் யா பிலால் அஸின் அதான் சொன்ன அல்லாஹ். எந்த ஒரு அந்தஸ்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான், இப்படியான ஒரு சம நிலைமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கினான். இப்ப அதுக்கு பின்னால அந்த முஃமின்களுடைய விடயம், யஹூதிகளுடைய விடயம், யுத்தம் செய்யற விடயங்கள்ல முஸ்லிம்களுக்கு எதிராக யாரும் யுத்தம் செய்யக்கூடாது, அப்படி யுத்தம் செய்யற யாரும் முஸ்லிம்களுக்கு எதிராக இங்க இருக்கிறவங்களுக்கு எதிராக யாரும் யாருக்கும் உதவி செய்யக்கூடாது, வெறிய இந்த எல்லா நிலைமை. மக்கா மதீனாவுக்குள்ள யாராவது நுழையிறதாக இருந்தாலும், மதீனால இருந்து யாராவது வெளியாகிறதாக இருந்தாலும், இவங்க அனைவரும் என்னை
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதியோட தான் உள்ளுக்கு வரணும்னு வெளியே போகணும். இதுதான் இமிக்ரேஷன் எமிக்ரேஷன் லா, நாட் டுடே சட்டம். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்துக்கு நாகரிகத்தையும் மேனேஜ்மெண்ட்டையும் அட்மினிஸ்ட்ரேஷனையும் சொல்லுவோம், அட்மினிஸ்ட்ரேஷன் முகாமைத்துவம் வழி நடத்துது, இது எல்லாத்தையும் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட தீன் தான். பாருங்க, ஒரு நாட்டுக்கு ஏன் உள்ளுக்கு வாரவர் வெளியே போறவர், அவரை கொண்டு ஒரு தவறான விஷயம் வரவும் மேலும் தவறான விஷயம் வெளியே போயிலும், இதெல்லாம் அவருடைய இமிகிரேஷன் ஆபீசர் சைன் பண்ணாட்டு யாருக்கும் உள்ளுக்கு வரையல, அவர்கிட்ட அனுமதி இல்லாம வெளியே போயில. ஏன் அவங்க இவர் வந்தா டேஞ்சர் என்றா வெளியே அனுப்பிடுவாங்க, உள்ளுக்கு எடுக்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சட்டத்தை இன்னைக்கு உண்டாக்கினார். அதுல وانه مهما اختلفتم فيه من شيء فان مرده الى الله والى محمد صلى الله عليه وسلم. هذا انه وانه لا يحل للمؤمن اقر بما هذه الصحيفه ومن امن بالله واليوم الاخر ان ينصر محدثا او يؤويه وانما نصره او اواه فان عليه لعنه الله وغضبه يوم القيامه ولا يؤخذ منه صرف ولا عدل. الله اكبر. இந்த யாப்புக்கு எதிராக யாராவது இன்னொருத்தருக்கு, யார அல்லாஹ்வை கொண்டும் கியாமனால கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறாங்களோ, இந்த யாப்புக்கு எதிராக, இந்த யாப்புக்கு எதிராக யாராவது ஏதாவது மாற்றம் செஞ்சாண்டா, அல்லாஹ் அக்பர், இதுக்கு எதிராக யாருக்கு சார் உதவி செய்யணும், ஃபஇன் அலைஹி லஅனத்துல்லாஹ், அவர் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாவதாக. அல்லாஹ் வகத்பஹு யௌமல் கியாம, இந்த உலகத்துல சாபம், அதனால கியாமத்தினால அல்லாஹுடைய கோபம் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பின்னால சொன்னாங்க, மனிதன் அடிப்படையில் வாழும் போது பிரச்சனை உண்டாகும், ஏதாவது இஃத்திலாப் நடந்தா ஃபஇன் மரத்தஹு இலல்லாஹி வ இலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, கருத்து வேறுபாடு வந்தா நீங்க எங்க போகணும், அல்லாஹ் இடத்துல, அல்லாஹுடைய ரசூல் இடத்துல. அல்லாஹ்ண்டா குர்ஆன், குர்ஆனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ். அந்த காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, அந்த நேரத்துல அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீராகவும் காதியாகவும் அதுக்கிண்டு நீதவான் இருந்தாங்க. உமர் ரழியல்லாஹு காலத்துல தான் அது பிரிக்கப்பட்டது. அது வரைக்கும் அபூபக்கர் சித்திக்கின்ற காலத்துல அவங்க ஹலீஃபாவாகவும் இருந்தாங்க, அதே நேரத்துல காதியாகவும் இருந்தாங்க. ரெண்டு வேலையும் செய்ய முடியாது கஷ்டம் என்ற அடிப்படையில் உமர் ரழியல்லாஹுவங்க அதை இன்னொரு பொறுப்பு, அந்த கதாவுடைய பொறுப்பு. இப்ப அப்படித்தான் இருக்குது நாட்டு உலக அடிப்படையில் அநேகமான நாடுகள்ல. அதுதான் யூஎனுடைய சார்ட்டரும் எப்படின்னா, நாட்டுடைய ஜனாதிபதி வேறையா இருக்கணும், நாட்டுடைய சட்ட ஏனே லா இன்ஸ்டிடியூஷன் வேறையாக இருக்கும், அதான் சீஃப் ஜஸ்டிஸ் வச்சுப்பாங்க. அந்த சீஃப் ஜஸ்டிஸும், சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்றது யாரு, அமீர்ட பொறுப்பு, அமீர்ட பொறுப்பு, அவர் தான் அவரை யாருன்னு போடுவார். ஆனா அவருடைய முடிவுக்கு இவருக்கு எதிராக இயலாது. அல்லாஹ் அக்பர். பாருங்க, இப்பயும் அப்படிதான் சட்டம், அவர் எடுக்க அவருக்கு இண்டிபெண்டன்ட் முடிவு எடுப்போம், அவர் தனியில யாருடைய இன்ஃபுளுன்ஸ் இல்லாம முடிவு எடுப்போம். ஆனா அப்பாயிண்ட் பண்றது இவர். காதி வந்ததுக்கு பின்னால சென்னத்துக்கு ஒரு கேஸ் ஜனாதிபதிக்கு எதிராக வரலாம், உமர் ரழியல்லாஹு காலத்துல போய் நடந்துச்சு. சில குடிமக்கள் உமர் ரழியல்லாஹுக்கு எதிராக கேஸ் போட்டாங்க. என்ன ஆச்சரியம், கேஸ் யாருக்கு சார்பா முடிச்சுன்னா, குடிமக்களுக்கு சார்பா தான் கேஸ் தீர்ப்பு கொடுக்கும். உமர் ரழியல்லாஹுக்கு சார்பாக அல்ல, சார்பா அதுலயும் தீர்ப்பை கொடுத்து சொல்லுவாங்க, இந்த தீர்ப்பை நாங்க நீங்க முன்னால வச்ச சாட்சிகளை அடிப்படையா வச்சுதான் நாங்க தீர்ப்பு கொடுத்துக்கிறோம், இதுல நீங்க அல்லாஹ்வுக்கு தெரியும் இதுல உண்மையான விடயம், அதனால நீங்க இங்கனைக்கு தப்பினாலும் இங்கனைக்கு நீங்க ஒரு தவற செஞ்சிருந்தா அங்க மாட்டிக்கொள்வீங்கன்னு சொல்லுவோம். இதான் அங்க கவாவுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். அதுக்கு பின்னால வைனல் யஹூத் யுன்ஃபிகூன மஅல் முஃமினூன் மா தாமு முஹாரிபீன். அல்லாஹ் அக்பர். முஃமின்களும் யஹூதிகளும் இவங்க ஒரு கொடுக்கல் வாங்கல் செய்வாங்க, கொடுக்கல் வாங்க செஞ்சு கொள்வாங்க, முஆமலாத்தில் ஈடுபடுவாங்க. அந்த ஒரு அனுமதி, திருமண உறவு கொடுக்கல்ல, எந்த உறவு, கொடுக்கல் வாங்கல் உறவுக்கு அனுமதி கொடுத்தாங்க. எது வரைக்கும் என்றால், எது வரைக்கும் அவங்க எங்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய மாட்டாங்களோ, எப்ப அவங்க எங்களுக்கு எதிராக திட்டமிடுறாங்களோ அந்த நேரத்தில் அதையும் என்ன செய்வோம், பொருளாதார தடை, சொன்ன பொருளாதார சென்ஷன் இப்ப பேசுறோமே, இதெல்லாம் இந்த யாப்புக்குள்ள உள்ளடங்கி, எப்ப அவங்க உள்ளடக்கும் எங்களுக்கு எதிராக வருவாங்களோ அந்த நேரத்துல அவங்களோட முஆமலாத்தும் வெட்டப்படும், அந்த குடுக்கல் வாங்கல் நடக்கல. இதுக்கு ஏராளமான ஆதாரங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல மதீனால ஒரு கிணறு இருந்துச்சு, அந்த கிணறு ஒரு யஹூதிக்கு சொந்தமானதா சொல்றாங்க, அந்த தண்ணி தான் நல்ல தண்ணி, எல்லாரும் அங்கதான் போவாங்க. யூதி மோனோபோலிக் சிஸ்டம், அவர்கிட்ட கையில தான் அது இருக்குது, அவர் நினைச்ச வேலையே சொல்றார். அதனால சாதாரண மக்களுக்கு கஷ்டமாயிட்டு தண்ணி வாங்குறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை யாராவது அந்த கிணத்தை வாங்கி முஸ்லிம்களுக்கு வக்ஃப் செஞ்சண்டா
நான் அவங்களுக்கு சொர்க்கத்தை வாக்குறுதி தாரேன். அல்லாஹ் சொர்க்கத்தை எடுத்துறோம். யாரு முந்தினது? உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு முந்திட்டான். உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு போன கிழமை ஜும்மால கூட நான் அதை ஞாபகப்படுத்தினேன். உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு முந்தினாங்க. முந்தி அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க அந்த கிணத்தை வாங்கினாங்க. இப்ப கூட அண்மையில் ஒரு ஆர்டிக்கலை வாசிச்சேன், இப்ப கூட உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு பேர்ல சவுதில பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கு. உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அக்கௌண்ட் பேர் உஸ்மான் இப்னு அஃபான். அவர் உயிரோடு இல்லை, ஆனா அவருக்கு அக்கௌண்ட் உண்டு. என்ன அக்கௌண்ட்? இதாங்க அதை அவங்க இதை போயிட்டு யகுதியிட்ட பேட்டி பேசினாங்க. இது குடுக்கல் வாங்கலுக்குரிய உதாரணம். குடுக்கல் வாங்கல் நடந்துச்சு. யகுதியருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் எடுத்திருந்தாங்க. கடன் இதில் நடந்துச்சு. மனிதா போரோவு இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 நாள் என்னை சுஹீனமா இருக்கும் போது பல யகுதிகள் வந்து மறந்து செஞ்சு கொடுத்தாங்க. அல்லாஹ் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, பல யகுதிகள் பல மருத்துவங்கள் மருந்துகளை வந்துச்சுனாங்க. ஏன்? ஒரு நல்ல உறவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெயின்டைன் பண்ணி, மார்க்க ரீதியா வித்தியாசம் இருந்தாலும் இந்த மனித உறவையும் அந்த லிமிட்டையும் தாண்டாத முறையில் மெயின்டைன் பண்ணிக்கொண்டாங்க. அப்ப உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு பேட்டி சொன்னாங்க, எனக்கு இந்த கிணறு வேணும். யகுதி சொன்னா எனக்கு விற்கலாம். ஏதோ ஒரு அமைப்புல பேசி பேசி சரி ஃபுல்லா விற்க தேவையில்ல, அறவாசி வீண்டு பார்ப்பேன். எனக்கு அறவாசி நான் சொந்தம், அறவாசி நீங்க சொன்ன. அப்ப எப்படி பிரிச்சுக்கிறோம்? ஒரு நாளைக்கு 2 நாள் தண்ணி எடுக்கிற, ஒரு நாளைக்கு உங்களோட நாள் வந்து. உஸ்மான் இப்னு அஃபான் சொன்னாங்க, ரைட், அவருடைய நாள் வரும் போது முஸ்லீம்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க, நீங்க வந்து ஃப்ரீயா எடுக்க, தண்ணி இலவசமா எடுங்க. யகுதிக்கு நஷ்டமாயிட்டு. ஏன்? எல்லாரும் இவருட நாள்ல போயிட்டு தண்ணி எடுக்க ஆரம்பிச்சோன்னு அவருடைய நாள்ல யார் அவருக்கு சம்பாதிச்சுக்கலையில. அவர் விற்காம வச்ச நோக்கம் பிழைச்சிட்டு பார்த்தாரு இது சரி வருது இல்ல. சொன்னார் இது முழுசா வித்தா எனக்கு லாபம். அப்ப அதை எடுத்து பணத்தை எடுத்துனுச்சு. அப்புறம் பெரிய ஒரு கணக்குக்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு ஃபுல்லா வித்தான், அந்த காணியோட ஃபுல்லா வித்தான். உஸ்மான் ரதம் வாங்கினான். அதுக்கு பின்னால பல சஹாபாக்கள் அப்துல் ரஹ்மான் இப்படி பல பணக்கார சஹாபாக்கள் அன்சாரிகள் போயிட்டு கெஞ்சினாங்க. பல விலை சொன்னாங்க, இந்த விலை இவ்வளவு விலை இவ்வளவு. உஸ்மான் ரதம் விலை கூட்டி 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 போயிட்டு கடைசியா சொன்னாங்க, நான் இதை கூட்டினது உங்களுக்கு விற்கல, நான் ஒரு சாதத்துக்கும் இதை விற்க மாட்டேன். நான் இது கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லீம்களுக்கு வக்ஃப் செஞ்சிட்டோம். அந்த வக்ஃப் செய்யப்பட்ட காணியில இப்ப சவுதி அரசாங்கம் ஒரு பில்டிங் கட்டி இருக்குது. அது கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லீங்க, அதனால வரக்கூடிய வருமானத்தை உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு பேர்ல அக்கௌண்ட் ஒன்று திறந்து போட்டிக்கலாம் சல்லி. அந்த சல்லியால முஸ்லீங்களுக்கு வரக்கூடிய ஏழைகளுக்கு அங்கு பல செலவினங்கள் அந்த நாள அக்கௌண்ட் ஒன்று போயிட்டு கொண்டிருக்க, அதை செக் பண்ண அந்த ட்ரெஷரியால அதை செக் பண்ண எங்க செலவழிக்கப்படுது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடி அஹ்லீஷா யாப்புல இன்னும் பல விடயங்கள் இருக்குது. இது நாங்க ஒரு குடும்ப அமைப்புல ஒரு கோட்பாட்டொன்று இல்லைண்டா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சமூகத்தை கட்டெழுப்ப முடியாது. குடும்பத்துக்குள்ள சில கோட்பாடுகள் வரணும், மஹல்லால எங்களுக்கு சில கோட்பாடுகள் வரணும். சில குடும்பங்கள் இருக்கு மஷா அல்லாஹ் நல்ல கோட்பாடு. எங்களோட நாட்டில் எடுத்து பார்த்தோம்னா மேமன் கம்யூனிட்டி, அது ஒரு தனி கம்யூனிட்டி, அவங்களுக்கு மத்தியில் சில கோட்பாடுகள் வச்சுக்கிறான். அந்த கோட்பாட்டுக்கு உட்பட்ட முறையில் அவங்க நடந்து கொண்டா அவங்களுக்கு பலவிதமான சமூக ரீதியான உதவிகள். பிஸ்னஸ் செய்யும் போது பெரிய 1-2 லட்சம் இல்லை கோடிக்கணக்கு சல்லி கொடுத்தன்னு செய்வாங்க. ஒருத்தர் புலுந்தா அவரை வியாபாரத்தில் தூக்கி எழுப்புவாங்க. அவங்களோட ஏழைகளுக்கு திருமணம் முடிக்கும் போது வீடுகளை வாங்கி கொடுக்குறாங்க. ஏன்? ஒரு அவங்களோட கம்யூனிட்டிக்குள்ள சில கோட்பாடுகளை வச்சு அவங்க நடத்திட்டு போறாங்க. அதனால அந்த முழு கம்யூனிட்டியும் சமூகமும் பொருளாதார ரீதியில ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க. அவங்க அதிக அநேகமான விஷயம் வந்து அவங்களோட கலாச்சாரமும் பொருளாதார விஷயம்தான் அவங்களோட கோட்பாட்டில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. யாரும் வெளியே திருமணம் முடிக்கல, வெளியே திருமணம் முடிச்சு அவர்கிட்ட அந்த இங்க இருக்கிற மெம்பர்ஷிப் உடையிற அப்படி நிறைய விஷயங்கள். ஏன்னா அவங்களோட அந்த கம்யூனிட்டியை சமூகத்தை பாதுகாக்கணும், அதுக்குள்ளே முடிக்கணும், இப்படியான விடயங்களை இது ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இப்படியான இருக்கணும். ஆனா அப்படின்னு சொல்லி எங்களோட குடும்பம் அவங்களோட சிறந்தது அப்படியான நிலைப்பாடு வரவும் கூடாது. அப்படி இது ஒரு ஊர்ல ஒரு மஹல்லா எடுத்தோம்னா இது எங்களுக்குள்ள அதுவும் வரும். அப்ப இது வரும் போது ஒரு கோட்பாட்டு நாங்க எல்லாம் பையச்சு அதுக்கு அடிப்பணி வந்ததுதான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு சமூகத்தை கெட்டெழுப்ப முடியும். ஈமான் சாலிஹான அமலுடன் இந்த இதாத், இதான் இதாத், அந்த கோட்பாட்டுக்கு அடிப்பணியக்கூடிய ஒரு சமூகத்தை கெட்டெழுப்ப முடியும். வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் இந்த விடயங்களில் எங்களோட வாழ்க்கையில எங்களோட சமூக வாழ்க்கையில கொண்டு அதன்படி அமல் செஞ்சு ஒரு சிறந்த ஒரு சமூகத்தை கெட்டெழுப்பல்லாம் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحان الله بحمده، سبحانك الله بحمدك، أشهد أن لا إله إلا أنت، أستغفرك وأتوب إليك. குறிப்பாக வாரங்களில் சில முக்கியமான பாடங்கள் தொடர்ந்திருக்குது. அதனால பலருக்கும் நீங்கள் அழைப்பு கொடுங்க. இதில் இப்போ ஒரு முஸ்லீம் எங்கள் நாட்டுடன் தொடர்பட்ட நாங்கள் ஒரு தனி சிறுபான்மையாக இருக்கிறோம்.
அந்த விடயங்களில் பல விடயங்கள் இதில் பேசப்படும். எப்படி நாங்கள் நடந்து கொள்ளணும் என்ற பல புத்திமதிகள் இந்த கிதாபில் இருக்குது. அதனால் இன்ஷா அல்லாஹ் பலருக்கும் நீங்கள் அழைப்பு கொடுங்க, அதனால் ப்ரொஃபஷன் பெற்றுக்கொள்ளலாம்.